நாங்கள்லாம் எப்படின்னா கார்பன் ரெட்டு கட்டை கொடுத்து கட்டையில் பேட் செய்ய சொல்லி அந்த பேட்டில் ஒரிஜினல் கார்க்பால் வச்சு விளையாடி அங்கங்கே அந்த அடிபட்டு இன்னமும் அந்த உருண்டை போகாததில் தான் இருக்குமா. தனியாக இதுக்கு எஃபோர்ட் எடுத்தேன்னு சொன்னால் என்னை வந்து தப்பாக நினச்சிடுவாங்க. என்னை டெய்லி ஒழிச்சா போய் அதுக்கு இல்லை, எனக்கு இந்த கேரக்டரைசேஷன் அப்படி தான். விஜய் சேதுபதி சார் தான் சொல்கிறார், இது வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தரும், கண்டிப்பாக பண்ணுங்க. நான் அப்போ நான் ஃபஸ்ட்டு சீசனை விட்டுட்டேன், ஃபஸ்ட் சீசன் நடிக்கவே இல்லை, கூப்பிட்டுமே நடிக்கலன்னு வச்சுங்களேன். அப்படி ஒரு தனாவை தப்போ இது டோட்டலாக வேறு. இதில் அந்த அவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்காது. இது இந்த டோட்டலில் நீங்கள் சொன்ன மாதிரி ஆளுக்கள்க்கு அப்புறம் ஒரு அவர் ஒரு தீவிரமான மதிப்புரியராக இருப்பார். காமெடி ரோல்ஸ் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டம், எனக்கு ஒருத்தரை சிரிக்க வைக்க வராது. ஸோ நீங்கள் சிரிக்க வைக்கிறீங்கன்னா எனக்குமே வராது. எப்படிதான் நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் எங்கே சார் போகிறோம்? உண்மைதான், டைரக்டர் வந்து நம்மளை செய்ய வைக்கிறாரு அப்படியா? ஓகே. ஹாய், வெல்கம் டு சினிமா எக்ஸ்பிரஸ். இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது காளி வெங்கட் சார். தோனிமா பற்றி பேச போகிறோம், பட் ஆக்சுவலி அவரோட கரியர் பற்றி நிறையவே பேச போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சார், எனக்கு சர்ப்ரைசிங்காக இருந்தது இந்த வாரம் ரெண்டு ரிலீஸ் உங்களுக்கு. ஒன்று இல்லை, லப்பர் பந்தும் வருது, தோனிமாவும் வருது. ஒன்றில் லீடாக நடிக்கிறீங்க, ஒன்றில் சப்போர்ட்டிங் ஆக்டர். ஐ திங்க் ஒஃபிஷியலாக 2010 இண்டஸ்ட்ரி வந்தீங்க வா படத்தில். 2006 ஆமாம் ரிலீஸ் ஆனது. அதான் ஒஃபிஷியலி எல்லாருக்கும் வணக்கம், என்ன வணக்கம் சொல்லாமல. ஓகே. ஸோ ஒஃபிஷியலி அந்த ஒரு படம் ரிலீஸ் அப்படின்னு பார்த்தா 2010, பட் நீங்கள் சொல்கிற மாதிரி 2006 இருக்கீங்க. நம்ம கரியரில் ஒரு ஒரு வாரம் கண்டிப்பாக ரெண்டு படம் வரும் அப்படின்னு அத்தனை வருஷம் முன்னாடி யோசிச்சிங்களா? இல்லை, அதுக்கு முன்னாடி என்ன நிறைய தடவை அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இப்போ ஏதோ ஒரு படம் மாறிடும். இந்த தடவை வந்து ரெண்டுமே வந்துருச்சு. ஓகே. அதே மாதிரி கோஇன்சிடென்ட்லி தோனி மாலியும் அந்த கிரிக்கெட் ரிலேட்டட் இது இருக்கு. நபர் வந்து இப்போ டெஸ்ட்டுங்கிறதும் வந்து கிரிக்கெட் வரப்போகிற படம். ஆமாம், கிரிக்கெட் உங்களுக்கு பிடிக்குமா, பார்ப்பீங்களா? கிரிக்கெட்லாம் விளையாடி நிறைய காயம்லாம் இருக்குது. ஓகே. ஸோ பார்த்து நாங்களாம் எப்படின்னா, அதாவது கார்பன்டர்கிட்ட கட்டை கொடுத்து கட்டையில் பேட் செய்ய சொல்லி அந்த பேட்டில் ஒரிஜினல் கார்க் பாலை வச்சு விளையாடி அங்கங்கே அந்த அடிபட்டு இன்னமும் அந்த உருண்டை போகாததெல்லாம் இருக்குது. பேட்லாம் கிடையாது, சும்மா அப்படி ஆடுவோம் ஜாலியாக. ஆமாம் ஆமாம், கல்லி கிரிக்கெட் மாதிரி நாங்கள் வந்து கார்க் பால்லேயே விளையாடுவோம். அது வந்து நீங்க இப்போ கிரிக்கெட்டும் பாப்பீங்களா? ஆ பாப்பேன், கிரேஸ்லாம் இருக்கு. ஆமா ஆமா, தீவிரமான கிரிக்கெட் பைத்தியம் தான். இப்போ கொஞ்சம் சினிமா பிஸியானதுனால மேட்ச் அவ்வளோவா பார்க்க முடியல. ஆமா, இந்த ஐபிஎல் மட்டும் பார்த்தேன் அப்பப்போ. ஓகே. இறுதி சுற்றுக்கு அப்புறம் தோனி மால கொஞ்சம் ஆல்கஹாலிக் அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க. ரெண்டு கேள்வி. ஒன்று வந்து, சுதா கொங்கரா மேம் கொடுத்த ட்ரைனிங் இங்க யூஸ் ஆச்சு, அவங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டீங்களா அப்பப்போ? என்ன நீங்க சொல்லியிருக்கீங்க சுதா கொங்கரா மேம் பத்தி ரொம்ப என்னென்னா, அவங்க அந்த இறுதி சுற்றுலாம் நான் பண்ண கேரக்டருக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஏன்னா அது டோட்டலாக வேறு தான், அது வேறு ஒரு ஏஜு, அப்புறம் அது வேறு ஒரு கைண்ட் ஆஃப் பாடி லாங்குவேஜில் அப்படி இருக்கும். இது வந்து இது இது ரொம்ப இதுவும் அந்த மாதிரி ஒரு லோவர் மிடில் கிளாஸில் இருக்கிற ஒரு கேரக்டர் தான். ஆனால் இதோட கேரக்டரைசேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமான வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிருவீங்க. இருந்தாலும் நான் அந்த ஸ்கூல்லேருந்து வந்ததுனால நமக்கு அது ஒரு நல்ல பேஸ்மெண்ட்டாக தான் இருக்கும். அதான் என்னன்னா, அதுதான் நீங்களே டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ்னு சொல்லிட்டீங்க. பட் இப்போ ஆல்கஹாலிக் இல்லை ஒரு ட்ரங்க் கார்டு அப்படின்னு காட்டணும்னா ஒரு ஸ்பெசிஃபிக்காக இப்படிதான் பண்ணுவாங்க, ஒரு மாதிரி நடப்பாங்க, ஒரு மாதிரி பேசுவாங்க. பட் நீங்க அதை டிஃப்ரெண்ட்டாக காட்டணுன்றதுக்கு என்ன மாதிரி எஃபர்ட் எடுக்க வேண்டியதா இருந்தது? ஏன்னா ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கீங்க, எங்கேயுமே அந்த ஒரு கேரக்டர் ஞாபகம் வந்துடக்கூடாது. தோனிமால இருக்கிற லீடு வந்து வேற காலிவுட் அப்படிங்கிறதுக்கான என்ன எஃபர்ட் எடுத்திருந்தீங்க இந்த படத்துக்கு? நான் அதான் தனியாக இதுக்கு எஃபர்ட் எடுத்தேன்னு சொன்னால் என்னை வந்து தப்பாக நினச்சிடுவாங்க. என்னை டெய்லி ஒழிச்சா போய் அதுக்கு எஃபர்ட் மாதிரி எஃபர்ட் இல்லை. இல்லை, எனக்கு இதோட கேரக்டரைசேஷன் அப்படி தான், டெய்லி குறித்து ஜாலியாக இதுக்கு போய் என்ன எஃபர்ட் போடுறது இல்லை. பட் அதில் நம்ம கடந்து போகிற பாதையில் பார்த்த ஒயின் ஷாப்பில் இருக்கிற சில மனிதர்கள் இருப்பாங்கள்ல, அவங்களோட பிரதிபலிப்பு இந்த கேரக்டரில் இருக்கும். ஓகே. ஏன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் நம்மளே சொந்தமாக சொந்தம் கொண்டாட முடியாது. எந்த நான் தான் உருவாக்கி கொண்டு வந்து தெரியுமா? அப்படி இல்லை, நான் பார்த்து நிறைய வேடிக்கை பார்த்தேன். நான் ரசித்த அந்த மது பிரியர்களோட பிரதிபலிப்பு வந்து இந்த கதாபாத்திரம். நல்லா சொல்கிறீங்க. இல்லை, ஏன்னா அவர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் நம்ம இருக்கோம். ஏன்னா அவங்க நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகே, நான் சொல்லு பொருளாதார ரீதியாக சொல்கிறேன். புரியுது. ஆமாம், இடையூறாக இருந்தாலும் அவங்க தானே சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம ஏற்றுக்கிட்டு தான் வேண்டியது. ஸோ அந்த மாதிரியான நிறைய மது பிரியர்களை வேடிக்கை பார்த்ததில் அவங்கள ஒரு ஒருத்தரோட அந்த அந்த மேனரிசம்லாம் இருந்திருக்கோம்ல, அதெல்லாம் கலந்து இது கோட்டின்னு ஒரு கேரக்டராக தனியாக ஒன்று வரும். ஓகே. ஓகே.
சார் உங்களுடைய நீங்க சூஸ் பண்ற கதாபாத்திரம்லாம் பார்த்தா ரொம்ப ரிலேட்டபிளா இந்த ஒரு மேன் நெக்ஸ்ட் டோர் பக்கத்து வீட்டுல இருக்கிறவர் தான் நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி இது என்ன கான்சியஸா நீங்க சூஸ் பண்றீங்களா இல்ல வரதே அப்படிதான் இல்ல கிடைக்கிறது அப்படி கிடைக்கிறது ஆமா ஏன்னா நம்ம வந்து நம்ம கான்சியஸா சூஸ் பண்றோம்னு சொல்ல முடியாது சில கேரக்டர் நம்ம வந்து சில படங்கள் பண்ணாம வேணா இருந்துருவோம் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் தேர்ந்தெடுத்து இந்த படம் வேணும்னு நம்ம இதை இது இந்த படத்தை நான் பண்ண போகிறேன் இந்த கேரக்டர் இந்த கதை எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது ஏன்னா அவங்க எழுதி நமக்கு கூப்பிட்டு சான்ஸ் கொடுக்குறாங்க அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி அதில் நடிச்சுக்கிறோம் அவ்வளோதான் அப்புறம் நிறைய நம்ம ஊரில் வந்து நிறைய கதை அம்சம் உள்ள படங்கள் ரொம்ப குறைவாக இருக்குன்ற ஒரு இதெல்லாம் இருந்துச்சு நம்ம ஏன்னா அதனாலே மலையாள படங்களையே வந்து போற்றி கொண்டாடிக்கிட்டு அதுக்கு கவிதையெல்லாம் பாடிக்கிட்டு இருக்கோம் அந்த பஞ்சமெல்லாம் தீர்ற மாதிரியான ஒரு இனிஷியேட்டிவ் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது அது மாதிரியான படங்கள் வந்துகிட்டு இருக்கு அந்த வகையில் இது ஒரு முக்கியமான படமாக இருக்கும் ஒரு 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 சின்ன கண்டென்ட்டு அந்த கண்டென்ட்டுக்குள்ளே அது ஒரு லைஃப் அந்த லைஃப்பை வந்து ரொம்ப நேச்சுரலாக எடுத்துருக்கார் டைரக்டர் ஜெகதீசன் சார் அது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மலையாள படங்கள் பார்த்து இயங்கிக்கிட்டே இருந்ததுன்னா நம்ம ஊர்லேயும் ஒரு அந்த கைண்ட் ஆஃப் கதைகள் இருக்குது அப்படின்றத இது காட்டும் இந்த படம் ஓகே அதே மாதிரி இது ஒரு பக்கம் நீங்கள் அந்த ரொம்ப ரிலேட்டபிளான கேரக்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கிற அதே மாதிரி ரொம்ப ஃப்ளாடான கேரக்டர்ஸ் பண்ணுறீங்க இதுலயுமே ஒரு ஆல்கஹாலிக் டியர்ல அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஐ மீன் டிஃபரெண்டா ஒரு ஃப்ளாடா ஒரு கேரக்டர் கார்கில வந்து நீங்க எல்லா டேலண்ட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த ஒரு நிறைய கேஸ் கிடைக்கல அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ ஒன்னொன்னுத்தையும் ஒரு இது வந்து ஆக்சுவலி உங்களை பார்த்தா இன்னசென்டா பிளே பண்ற கேரக்டர்ஸ் ஜாஸ்தி எனக்கு தோணுது கொடி மாதிரி நீங்க இன்னசென்டா இருப்பீங்க இன்னுமே இதுவுமே உங்களை தேடி வர்றது தானா இல்ல வந்து நீங்க வந்து இல்ல நமக்கு பியூர் வைட் கேரக்டர்ஸ் வேண்டா கொஞ்சம் ஃப்ளாடா இருந்தா இன்னும் பெட்டரா நமக்கு வந்து கன்வே பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக சூஸ் பண்ற ஒரு விஷயமா இல்ல டைரக்டர் எழுதுற ஸ்கெட்ச்ல இருக்கிற டிசைன் தான் எனக்கு தெரிஞ்சு நான் என்ன அப்படி எல்லாருமே அப்படி பாக்குறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் இது இது டோட்டலா வேற இதுல அந்த அவ்வளவு இன்னசென்டா இருக்காது இது இது டோட்டலா நீங்க சொன்ன மாதிரி ஆல்கஹாலிக்கு அப்புறம் ஒரு அவர் ஒரு தீவிரமான மதிப்புரியரா இருப்பாரு அதனால இது நிறைய இது இந்த கேரக்டர்ல நிறைய வித்தியாசம் இருக்கும் அப்புறம் வந்து கார்கியில் நீங்கள் சொன்ன கேரக்டராக இருக்கட்டும் அப்புறம் டியரில் டியரில் நிச்சயமாக அது ஒரு ஒரு எப்படி சொல்கிறது அது இன்னசென்ட்டான கேரக்டர்லாம் இல்லை அதுக்குள்ளே வந்து அது ஒரு பெரிய சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் இருக்கிற ஒரு கேரக்டர் தான் ஸோ அதை பிரதிபலிக்கிற மாதிரி இருந்துச்சு அது அந்த மாதிரி எல்லா வீட்டுக்குள்ளேயும் இருக்கும் அது மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் இந்த கோட்டை கேரக்டர் வந்து அந்த வெளிமுனை மக்கள் இருக்கிற வீடுகளில் நிறைய வீடுகளில் இந்த மாதிரி கோட்டை இருக்கிறதுனால அந்த மக்கள் விளம்பரங்களே இருக்காங்கன்றதுக்கு ஒரு உதாரணமாகவும் அந்த படத்தில் சொல்லியிருப்பார் கேரக்டர் ஸோ இது இந்த கேரக்டரில் இன்னசென்ட்லாம் இருக்காது ஸோ வெரைட்டியாக தான் கிடைக்குது ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ரேஷியோ பார்க்கும்போது நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸு கொஞ்சம் இன்னசென்ட்டான கேரக்டராக வருது ஆனால் இயல்புல நான் அவ்வளோ இன்னசென்ட்டானு எனக்கு தெரியல ஓகே ஓகே நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க உங்களுக்கு உங்கள் ஃபேமிலி வந்து ஏர்லி ஆன் வந்து உங்களை என்கரேஜும் பண்ணல டிஸ்கரேஜும் பண்ணல ரொம்ப வந்து இயல்பா இருந்தாங்க அவங்க பாட்டு விட்டுட்டாங்க உன்னால முடிஞ்சா நீ முன்னேறி வா இல்லாட்டி நமக்கு இருக்கவே இருக்கு இங்க வேலை இருக்கு நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு எனக்கு இதுல அகைன் ரெண்டு கேள்வி ஒண்ணு வந்து அந்த இடையூறு காலம் இருக்குல்ல லைக் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இங்க ஒரு ஃபியூச்சர் இருக்கு ஆனா இன்னும் நம்ம அவ்வளவு எஸ்டாப்ளிஷ் ஆகல டு பி சோ கான்ஃபிடென்ட் சோ அந்த நடுவுல இருக்கிற அந்த ஒரு டைம்ல வந்து எப்படி உங்க வீட்டுல கன்வின்ஸ் பண்ணீங்க இல்ல எனக்கு இந்த ஒரு இண்டஸ்ட்ரியில ஃபியூச்சர் இருக்கு அப்படிங்கறத நீங்க எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க என்ன கன்வின்ஸ் பண்றது கஷ்டமாயிருச்சு ஒரு பாயிண்ட்ல ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி பார்த்தா எதுவுமே இல்லை டக்குன்னு எம்டி ஆயிடுச்சு என்னடா அது இதுதான் ப்ரொஃபஷன் முடிவெடுத்து வந்தோம் ஆனால் எதுவுமே நடக்கலை ஒரு அஞ்சு ஆறு வருஷம் போயிடுச்சு அப்புறம் யோசிச்சுட்டு வேறு ஏதாவது வேலை போயிடலாமான்னா இந்த ஆறு வருஷம் வந்து லைஃப்லேருந்து நடுவில் கொஞ்சம் பக்கத்து காண மாதிரி ஆகிடும் இந்த ஆறு வருஷம் எங்கே போச்சுன்னு தெரியாது என்ன பண்ணாலும் தெரியாது வெளியே பின்னாடி வர சந்ததியிட்ட சொல்லிக்கவும் முடியாது நான் ஒரு ஆறு வருஷமாக சினிமாவில் ட்ரை பண்ணப்பா ஒன்றும் நடக்கலை அதனால் திருப்பி வேலைக்கு வந்தேன்னு சொன்னால் அதோட ஒரு மோசம் எதுவும் கிடையாதுன்ட்டு அப்புறம் திடீர்னு ஒரு நாள் முடிவு பண்ணி இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே இருக்குன்னா என்ன பண்ணலான்ட்டு அப்புறம் வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட் கார்டு எடுத்து அந்த யூனியனில் மெம்பர் ஆகிக்கிட்டேன் ஏன்னா ஒருவேளை வாய்ப்பு கிடைக்குதா கிடைக்கல நாளைக்கு ஏதோ ஒரு டப்பிங்கில் க்ரௌடில் தான் நின்று ஆமாம் இந்த இதில் இருக்கணும் ஆமாம் சினிமாவில் தான் இருக்கணும் அதை விட்டு போயிடக்கூடாதுன்றது மட்டும் ஏன்னா இந்த ஆறு வருஷத்தை திரும்ப வேற எங்கேயும் போய் எடுக்க முடியாது ஸோ இன்வெஸ்ட் பண்ணது இங்கே இந்த ஆறு வருஷத்தை இன்வெஸ்ட் பண்ணிடலாம் நான் சொல்கிறது ஆறு வருஷன்றது ஒன்றும் கிடையாது நிறைய வருஷத்தை இன்வெஸ்ட் பண்ணி இன்னமும் தேடிட்டு இருக்கிற போராளிகள்லாம் இருக்காங்க அதில் எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக தான் கிடச்சி ஒரு எட்டாவது வருஷத்துலலாம் ஓரளவுக்கு வாய்ப்பு கிடச்சி ஒரு பத்து வருஷத்தில் வெளியே தெரிய ஆரம்பிச்சிட்டேன் இப்போ ஒரு வந்து 17 வருஷம் ஆச்சு ஆல்மோஸ்ட் ஓகே இல்லை அதே மாதிரி உங்களை அந்த நீங்கள் எப்படி சொல்கிறது யோசிச்சு பேஷனேட்டாக இருந்து கான்ஃபிடென்ட்டாக இருந்து சாதிச்சப்போ அதாவது ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு ரிலீஸ் அது வருது உங்களுக்கு இப்போது ஒரு லீட் ரோல்ஸ் பண்ணுறீங்கன்றப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற இப்போ இருக்கிற அந்த ஒரு சந்தோஷம் என்ன இப்போயும் அதே தான் பெரிய சந்தோஷம் ஓகே பண்ணிட்டா ஓகே சரி ஓகே படம் வருதா ஓகே அவ்வளோதான்
அந்த மாற்றம் அப்பயும் எப்படி இருக்கோ அதை இப்போ இந்த மாற்றம் இயல்பாக தான் இருக்காங்க. ஆமாம் ஆமாம், அதுவும் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். இல்லை நம்ம வீட்டுக்குள்ளே போகிறதுக்கே சிரமமாயிரும்ல, அப்புறம் அவங்க நம்மளை அதிசயிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது. உங்களை பற்றி படிக்கும்போது நான் ரொம்ப ரொம்ப ஷாக்கான ஒரு விஷயம் அப்படின்னா, உங்களோட ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஸ்டேஜ் ஆக்டராக இருக்கும்போது உங்களோட ஃபர்ஸ்ட் ரோல் வந்து ஒரு பெண்மணியோட கதாபாத்திரம் இருந்தீங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப அது வியப்பாக இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, அந்த டைமில் ஒரு சின்ன வயசில் வந்து எப்படி அந்த ஒரு மக்கள் என்ன நினைப்பாங்க அதெல்லாம் யோசிக்காம நம்ம ஒரு பெண்மணியா நடிக்கிறதுல ஒண்ணு தப்பு இல்லைன்ற அந்த ஒரு விஷயத்தை எப்படி நீங்க தாண்டி வந்து பண்ணீங்க அந்த ஒரு ரோல்? அது பண்ணும்போது கரெக்டா 13 வயசு 8வது படிச்சுட்டு இருக்கேன் நான் அப்போ. ஆமா ஆமா ஆமா, அப்ப மீசில முளைக்கல, அதனால அந்த மேக்கப் எல்லாம் கூட பெருசா தேவைப்படல. அந்த அப்போ அந்த அந்த நாடகத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு மேக்கப் இருந்துச்சு. அது என்னன்னா, அது ஆக்சிடென்டல். இந்த சினிமாவில் நிறைய பேர் இன்டர்வியூவில் சொல்லுவாங்கன்னா, ஆக்சிடென்ட்டில் சினிமா கொஞ்சம் ஆக்சுவலாக அந்த நாடகத்தில் ஆக்சிடென்ட்லாம் நடிக்க போயிட்டேன். ஏன்னா நான் ஒரு பாட்டு தான் பேக் ஸ்டேஜ்லேருந்து பாட்டு தான் பாடுறதா இருந்துச்சு. ஒரு அப்போ இருந்த ஒரு ஃபோக்கு சாங் ஒன்று, அதை வந்து நான் பேக் ஸ்டேஜில் பாடுறதா இருந்துச்சு. அதுக்கு தான் நான் ப்ராக்டிஸ் அந்த, ஆனால் வந்து உத்திகை நடக்கும் போது நான் கூட போனோம். ஏன்னா எந்த நேரத்தில் அந்த பாட்டு வருதுன்றதுக்காக, அந்த டைமிங் பார்க்குறதுக்காக நானும் அந்த ஒத்திகையில் கூட இருக்கிற ஒரு இது இருந்துச்சு. அப்போ அந்த ஒத்திகையில் நடந்துகிட்டு இருக்கும்போது என் நண்பன் ஒருத்தர் நடிச்சிருந்தான். இப்போ நடிச்சிட்டு இருக்கும்போது என்னென்னா, அவனுக்கு அந்த நளினம் வரல அப்படின்னு சொல்லி டைரக்டர் வந்து சொன்னார். நீ நளினமே இல்லை, நீ பேசுகிறதும் வந்து அந்த ஒரு இது மேன்லியாகவே இருக்கு, நளினத்தோடு இருக்கணும் அப்படின்னே. என்ன நீ, நான் என்ன சொன்னால் நான் பண்ணி காட்டுறேன் வேணா பாருன்ட்டு நான் வந்து அந்த நடந்து காமிச்சது பேசி காமிச்சதெல்லாம் பண்ணோன்னே ஒரு 2 நாள் பார்த்தார். சரி பேசாமல் நீ அதை, சரி ஓகே. நானும் நான் அப்போ வரைக்கும் நடிக்கிறத பற்றி யோசிக்கலை. நமக்கு வந்து இந்த பாட்டு பாடி இந்த ஸ்கூல்லலாம் வந்து பாட்டு பாடி அதில் கைத்தட்டில் வாங்க அந்த ஆர்வத்தில் பாடுறதுன்னு மட்டும்தான் ஆசை. இது நடிக்கிறதுல அவ்வளோ பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, அதை பற்றி யோசிக்கவும் இல்லை. ஓகே சொல்லிட்டார், ஒன்று நடிச்சு தான் பார்ப்பேன். ஆனால் வீட்டிலலாம் நடிப்புன்றது பெரிய சிக்கல், அதாவது விடுவாங்களா? ஆமாம், அதாவது ஒரு பெரிய குற்றம் அது, அது தீண்டத்தகாத செயல், அந்த பண்ணவே கூடாது. ஆமாம் ஆமாம், அதெல்லாம் அப்படி ஒன்று நினச்சி கூட பார்க்க முடியாது நம்ம. ஆனால் ஏதோ ஒரு இதில் நானும் அந்த ஒத்திகைக்குள்ளே போயிட்டேன். ஒரு மாதம் ரிஹர்சல் நடந்துச்சு, ரெடி ஆகிட்டேன் நான், கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிட்டோம். ஒரு ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அந்த நாடகம் கிட்டத்தட்ட ஒரு மெயின் லீடு கேரக்டர் மாதிரி இருக்கும். ஓகே, இதுதான் ஃபுல்லாக பேசிட்டே இருக்கும். ஓகே, இப்போ என்னென்னா, நான் 2 நாள் தலைமறைவாக இருந்து ஒரு மோட்டர் ரூமில் தங்கி முதல் நாளே போயிட்டேன்னா போஸ்டர் அடித்து ஒட்டிட்டாங்க. யார் யார் நடிக்கிறாங்க, நடிக்கிறவங்க பேரெல்லாம் அடித்து போஸ்டர். அப்போ இந்த ப்ளூ கலரில் சிவப்பு கலர்லாம் ஒரே கலரில் போஸ்டர் வரும் தெரியுமா, அந்த போஸ்டர் அடித்து எல்லா இடத்துலையும் ஒட்டிட்டாங்க. இப்போ என்ன வீட்டுக்கு தெரிஞ்சிடும், போஸ்டர் தான் தெரிஞ்சிடும். ஆமாம், அப்போ மொபைல்லாம் கிடையாது இல்லை. அப்போது என்ன பண்ணிட்டேன், நான் வந்து நாடகம் நடிக்க போகிறேன்னு தெரிஞ்சிருந்தேன். நான் என்ன பண்ணிட்டேன், வீட்டிலேருந்து போய் வேறு ஒரு ஒரு மோட்டர் ரூம் ஒரு தோட்டம், ஆமாம், நேராக ஸ்டேஜுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு அங்கே போயிட்டேன். அப்போது அவங்களுக்கு தேடி பார்த்துருக்குறாங்க. அப்புறம் யாரோ சொல்லிட்டாங்க, இல்லை நாடகம் தான், ஆனால் நாடகம் ஒத்தியே ரகசியமாக நடக்குது எனக்காக. நீங்கள் ஒரு ஒரு தோட்டத்துக்குள்ளே இருட்டில் வச்சு அங்கே வச்சு ரிஹர்சல், ஃபைனலாக ஒரு ரிஹர்சல் பார்க்குறோம். ஒரு 6 மணி போல் ரிஹர்சல் பார்த்து ரெடி ஆகிட்டாங்க. அப்புறம் மேக்கப்பு அங்கேருந்து ஒரு பெரிய கோணி கவுத்தி குடிச்சு வராங்க. நானும் இன்னொரு பையன் வந்து ஒரு அவனும் ஒரு பொண்ணு கேரக்டர் நடிக்கிறான். ரெண்டு பேருக்கும் பெரிய கோணியை வச்சு மூடி கூட்டிகிட்டு வராங்க. யாருன்னு தெரில. இப்போ வந்து ஸ்டேஜுக்கு பின்னாடி போயாச்சு, இப்போ யாரும் வந்து தடுக்க முடியாது. அப்புறம் இன்னொரு நம்பிக்கை என்ன, நாடகம் நடக்கும்போது தான் நிறுத்திட போகிறாங்க அப்படின்னு இருக்க மாட்டேன். ஆமாம், ஆனாலும் ஒரு சின்ன பயம் இருக்குது. ஒருவேளை வந்து இடையில நின்று போய் இழுத்துட்டு போயிட்டாங்க. ஆமா, நாடகம் நின்றுமே, ஏன்னா அந்த கேரக்டர் வேற யாரும் நடிக்க முடியாது. ஏன்னா அது ஒரு மெயின்ல நடுவில் நிற்குது. இப்போ இந்த பதட்டத்தோட தான் இருந்துச்சு அந்த நாடகம். ஃபர்ஸ்ட் சீன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டேக் ஆஃப் ஆயிடுச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி எங்கள் ஊர் நாடகம் பார்த்தது எல்லாமே வந்து இந்த இந்த தூய தமிழ்ல வசனம் பேசி பழைய புராண கதைகள்லேருந்து எடுத்து போட்டுக்கிட்டு இருந்த நாடகமாக பார்த்து பார்த்து இவங்களுக்கு வந்து நாடகம்னா இப்படி தான் இருக்க போகுதுன்னு ஒரு 25 பேர் உட்காந்துருந்தாங்க. அப்புறம் இந்த வாய்ஸ் கேட்க கேட்க என்னச்சு, அப்படியே 2 பேராக வந்து மொத்த ஊரும் வந்துருச்சு, ஃபுல் க்ரௌடு. இப்போ ஃபர்ஸ்ட் சீன் முடிஞ்சு 2வது சீனுக்கு உள்ளே போகிறப்போ அடுத்த சீன் ஆரம்பிக்குது நடிக்கலாம்னு போகிறோம், பார்த்தா ஃபுல் க்ரௌட் நிற்குது. அப்போ நமக்கு அறியாமல் இம்ப்ரோவைஸ் பண்ணிட்டே இருக்கேன் நான். இன்னொரு ஆக்டரும் பயங்கரமாக கிளாப்ஸ் வருது. அதுக்கப்புறம் என்ன, பத்திக்கிச்சு நாடகம் பயங்கரமாக. அப்புறம் நாடகம் முடிஞ்சு அதுக்கப்புறம்லாம் அது அந்த அந்த புகழ்ச்சியெல்லாம் மறைஞ்சிச்சலாம். அதனால எதுவும் யாரும் திட்டம் வாங்கலை. அன்னைக்கு பண்ணதுதான் அந்த ஃப்ரெண்டை நீங்க தேங்க் பண்ணணும். அன்னைக்கு உங்களை தப்பா நடிச்சு உங்களை இந்த ஆர்வத்தை தூண்டி இருக்காரு. அந்த நீங்க வந்து இந்த இண்டஸ்ட்ரி வந்தப்போ இந்த ஷார்ட் பிலிம்ஸ் நாளே இயக்குனர் ஷார்ட் பிலிம்ஸ்ல நிறைய நடிச்சிருந்தீங்க. ஸோ ஒரு இடத்துல சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி, அப்போதான் நான் ஃபர்ஸ்ட் ஃபியூ ஃபிலிம்ஸ்ல நடிச்சிருந்தேன் ஃபீச்சர் ஃபிலிம்ல, திரும்பி போய் இந்த ஷார்ட் ஃபிலிம்லாம் நடிக்கணுமா அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துச்சு அப்படின்ட்டு.
பட் எனக்கு தெரிஞ்ச நாளே இயக்குனர்ல வந்து நீங்க வின் பண்ண அந்த அவார்டும் பிளஸ் நீங்க மீட் பண்ண டைரக்டர்ஸ் தான் அப்புறம் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னைக்கு லைம்லைட்ல இருக்கிறதுல டாப் 10ல அவங்க தான் இருக்காங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ ஒருவேளை அன்னைக்கு வந்து இல்லை நம்ம மூவிஸ்ல நடிச்சிட்டு இருக்கோம் ஸோ ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் நடிக்க கூடாது அப்படின்னு ஒரு டெசிஷன் எடுத்திருந்தீங்கன்னா இன்னைக்கு காலி வெங்கட் யாரும் இருந்திருப்பாரு. இல்லைண்ணா நான் நடிக்கக்கூடாதுன்றதுன்னா நடிக்கக்கூடாதுன்னு நினைக்கல. அடையன்னே நம்ம தான் படமே நடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஷார்ட் ஃபிலிம் போய் நடிச்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நாளை இன்னொரு வருது. அப்போ வந்து ஒரு விஜய் சேதுபதி சார் தான் சொல்கிறாரு இது வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தரும் கண்டிப்பாக பண்ணுங்க. அப்போ நான் ஃபஸ்ட்டு சீசனை விட்டுட்டேன். ஃபஸ்ட் சீசன் நடிக்கவே இல்லை. கூப்பிட்டுமே நடிக்கலன்னு வச்சுங்களேன் அப்படி ஒரு தனாவட்டப்போ. அதுக்கப்புறம் செகண்ட் சீசனில் தான் வந்து ராம்குமார் ஒரு ரவிக்குமார் எல்லாத்தையும் மீட் பண்ணுறோம். அங்கே தான் அந்த முண்டாசுப்பட்டி ஷார்ட் ஃபிலிம் சைனாட்டி அதெல்லாம் ஆரம்பிச்சு அப்புறம் அதுக்கடுத்த சீசனில் ஒரு 7-8 ஒரு 10-15 ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிட்டோம். அது இப்போ அது என்னென்ன ஃபைனலாக அவர் சொன்ன மாதிரியே ஒரு 15 படம் நடிச்சதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிச்சு நமக்கு. ஓகே. வேறு வேறு கேரக்டரில் வேறு வேறு டீமோட ஒர்க் பண்ணுறோம். அண்ட் அவங்களோட ஒரு கரு வந்து ரொம்ப ரொம்ப இதுவாக இருக்கும். ஆமாம் ரொம்ப திக்காக இருக்கும். அவங்க சின்ன கண்டென்ட்டாக இருக்கும் ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா அதுக்குள்ளே கதையை சொல்லணும், அது வந்து எமோட் பண்ணணும், அப்புறம் என்டர்டெயின் பண்ணணும். இவ்வளோ விஷயத்த உள்ளே பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணோம். அந்த டைமில் ரொம்ப ஃபயராக இருந்தாங்க. அது எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அது நமக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் அதுதான் ஐடென்டிஃபிகேஷன் ஆகிடுச்சு. அப்புறம் அதை வச்சு நிறைய வாய்ப்பு வந்துச்சு. ஒரு இடத்துல சொல்லியிருந்தீங்க விஜய் பிரபாகரன் சார் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தாங்க உங்களோட ஃபர்ஸ்ட் படத்தில் வந்து அது ரிலீஸ் ஆகாத படத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர்னா அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி நீயா யோசிக்கணும் அப்படி விட்டுற அப்படின்னு ஜஸ்ட் அந்த கேரக்டர் கொடுக்கறத மட்டும் நடிக்கக்கூடாது அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி. இப்போ 24 வயசுனா 24 வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்க அந்த கேரக்டருங்கிறது நீங்கள் யோசிக்கணும். இஃப் ஸ்கிரிப்ட்லேயே அது கொடுக்கல அப்படின்னா இன்னைக்கும் அதை மெட்டிகுலஸாக பண்ணிட்டு இருக்கீங்களா ஒரு ஒரு கேரக்டருக்கும்? நீங்கள் பயங்கரமாக ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க பரவாயில்ல. என்னால் சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா இப்படி வந்து ரொம்ப நம்ம ஏதோ ஒரு 19 ஒரு 15 கேள்வி வச்சுக்குவோம் எல்லாம் வழக்கமாக ஒரு 45 வருஷமாக கேட்டாலே கேட்காம நீங்கள் வந்து இந்த யாரை சந்திக்க போகிறோமோ அவங்கள பற்றின அந்த அந்த டேட்டா கலெக்ட் பண்ணது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் அது என்னென்னா இன்னமும் அது தொடருது. எப்படின்னா எல்லாருக்கும் அது தேவைப்படுறதில்ல. அந்த மாதிரி தேவைப்படுற டைரக்டர்ஸு அதுக்குள்ளே அப்படி அந்த அவ்வளோ இன்டென்ஸாக எதிர்பார்க்குற டைரக்டர்ஸ் தான் நம்ம அதை பண்ண முடியும். நம்ம எல்லா இடத்துலையுமே கொண்டு போய் நம்மளோட எப்படி சொல்கிறது நம்மளோட இது என்னை பார் என் திறமையை பார் எடுத்துக்கோ அப்படின்னு அவங்க அவங்க எதிர்பார்க்குறது என்னவோ அதை நம்ம கொடுக்கணும். ஏன்னா அது அந்த அந்த லைனுக்கு கீழே தான் நம்ம இருக்கும். அதுக்குள்ளே தான் நம்ம இருக்கணும். ஏன்னா ஒரு ஒரு டைரக்டரோட கண்ட்ரோலில் தான் ஒரு படம் இருக்குது. ஸோ அவர் என்ன எதிர்பார்க்குறாரோ அதுக்குள்ளே தான் நம்ம பண்ண முடியும். அப்போ நம்மளை எப்படிலாம் வேலை வாங்குறோம்லாம் அந்தந்த டைரக்டரை பொறுத்து நம்ம அது வந்து பண்ணுறோம். பட் ஆனால் இப்போயும் பேக் ஸ்டோரி ஆனால் என்னென்னா இப்போ நான் வந்து முன்னாடி வந்து எழுதி வச்சுட்டு அதை படித்து பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து பேக் ஸ்டோரி வந்து மைண்டுக்குள்ளே க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஐடியா க்ரியேட் பண்ணிட்டு இவர் இப்படி இருப்பார் இப்படி இருந்திருப்பார் இவருக்கு இதெல்லாம் நடந்திருக்கும். அப்புறம் கதையிலே பாதி உங்களுக்கு இருக்கும் பேக் ஸ்டோரி இருக்கும். ஆமாம் ஏன்னா அதுக்குள்ளே அது எல்லாத்தையுமே டைரக்டர் காட்ட மாட்டார். ஆனால் பேக் ஸ்டோரியாக நிறைய விஷயம் நமக்கு சொல்லுவார். அப்போ இவர் வந்து இப்படி தாங்க அவர் கிரிக்கெட்னா பயங்கர கிரிக்கெட் பைத்தியமாக இருப்பார். அப்படின்னா கிரிக்கெட் பைத்தியத்தை எப்படி காட்டுறது? ஆமாம் அதை அப்போ நம்ம உள்ளே இங்கே தான் அதை நம்ம பண்ணோம். ஸோ இந்த மாதிரி இவருக்கு என்னென்ன பழக்கம்லாம் இருக்குது இதெல்லாம் பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்லும் போது பாதி வந்துடும். அப்புறம் நம்மளும் அந்த கேரக்டருக்கு ஒரு கொஞ்சம் உள்ளே மெனக்கெட்டு வேறு ஒருத்தராக அப்புறம் ஒரு ஒரு படத்துக்கும் அந்த 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 லேண்ட்ஸ்கேப்புக்கு தகுந்த மாதிரியான அந்த ஸ்லாங் பேசும்போதும் அது இன்னும் பெக்குலியராக மாறுது, அடுத்த கட்டமாக மாறுது. ஸோ இப்படி அமையிறது தான் தனித்தனியாக. ஸோ அப்படி அமையும் போது நிச்சயமாக பேக் ஸ்டோரி ஒர்க் பண்ணி தான் நடிக்கிறேன். இந்த படத்துக்கும் தோனிமா படத்துக்கும் அப்படியான ஒரு பேக் ஸ்டோரி தான் உருவாக்கி. ஆமாம் அதுக்கு ஒரு ஆமாம் அல்ல அவர் டைரக்டரே வச்சுருந்தார். ஆக்சுவலாக பேக் ஸ்டோரினா தனியாக ஒரு புக்லாம் கொடுக்கல, சொன்னார் அவர். அது போதுமே நமக்கு அதுலேருந்து இம்ப்ரவைஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா அந்த கோட்டின்றவர் யார், இவர் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு பண்ணுவார் அப்படின்னா போகிறாருன்றது எல்லாத்தையுமே சொன்னார். ஸோ அதை நம்ம உள்வாங்கி பண்ணது தான் பண்ணது. ஓகே. நீங்க காமெடி ரோல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, சப்போர்ட்டிங் ரோல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, பட் உங்களுக்கு பிடிச்சது காமெடி ரோல்ஸ் நினைக்கிறேன். பிகாஸ் அது இன்னுமே நிறைய கைத்தட்டு வாங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஏன்னா ரெண்டு விஷயத்துக்கு தான் வந்து சினிமாவில் கைத்தட்டல் கிடைக்கும். ஒன்று காமெடி, இன்னொன்று ஆக்ஷன். ஓகே. வேற எதுக்கும் நீங்க என்னதான் புளிஞ்சு கூட்டி நடிச்சாலும் கைத்தட்ட முடியாது. வேற மாதிரி எமோட் ஆகிக்குவாங்க. அந்த அந்த கிளாப்ஸ்ன்றதுல அது வந்து வந்து காமெடிக்கும் ஆக்ஷனுக்கு மட்டும்தான் கிடைக்கும். வேற எந்த வகையான எமோஷனும் கிடைக்காது. பயங்கரமா ரொமான்ஸ் பண்றாங்க கை தட்டமா அழுது நடிக்கிறாரு கை தட்ட மாட்டாங்க. அது கைத்தட்டவும் தோணாது. செலிப்ரேட் பண்ற விஷயம் இந்த ரெண்டு ஆக்ஷன் அப்புறம் காமெடி. ஸோ அதுல எனக்கு காமெடி ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் என்ன கேட்க வந்தேன் அப்படின்னா இப்போ இந்த காமெடி ரோல்ஸ் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டம். எனக்கு ஒருத்தரை சிரிக்க வைக்க வராது. ஸோ நீங்கள் சிரிக்க வைக்கிறீங்களா? எனக்குமே வராது. சார் எப்படிதான் நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் என்ன சார் போகிறோம்? உண்மைதான், டைரக்டர் வந்து நம்மளை செய்ய வைக்கிறாரு அப்படியா? ஓகே.
ஸோ அப்படிங்கிறப்போ இந்த காமெடி ரோல்ஸ்லேயே வந்து ஒன்னொன்றுத்துக்கும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். ஒரு படத்துல நம்ம சிரிக்க வைக்கிறோம், இப்போ முண்டாஸ் பட்டியில நீங்க ஒரு மாதிரி சிரிக்க வச்சிருக்கீங்க, பட் அடுத்த படத்துல அதே மாதிரி நான் நீங்க பண்ணீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஒரு ஒரிஜினாலிட்டி இருக்காது, ஒரே மாதிரிதான் இருக்கும். சோ அதுக்கு பின்னாடி என்ன எஃபர்ட் போகுது, லைக் நீங்க எப்படி அந்த ஒரு ஜோக் எழுதுவீங்களா, இல்ல அது எல்லாமே டைரக்ட் ஸ்கிரிப்ட்ல இருக்கிறது தானா, இல்ல நீங்களே இம்ப்ரவைஸ் பண்ணுவீங்களா ஸ்பாட்ல? ஹவு டஸ் தட் வர்க்? எனக்கு ஜோக் எழுதுற பழக்கம் கிடையாது. அதே மாதிரி எனக்கு காமெடி வரும்னு நான் ஒரு நாள் நினச்சி பார்த்தது கூட கிடையாது. நான் நடிக்க ட்ரை பண்ணும்போது கூட எனக்கு காமெடி வரும்னு ஒரு நாள் கூட நினச்சி பார்த்தது கிடையாது. முண்டாஸ் பட்டின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடிக்கிறேன், அந்த ஷார்ட் ஃபிலிம் காமெடியாக இருக்குது, அந்த கண்டென்ட் காமெடியாக இருக்குது. ஆனால் நாம் போய் அதுக்குள்ள என்னத்தை துருத்திட்டு காமெடி பண்ண முடியாது, அதில் ஒன்றும் அப்படி பண்ணுறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் டைரக்டர் சொன்னது அந்த கண்டென்ட்டை அப்படியே பண்ணது பார்த்தீங்கன்னா, அந்த ஷார்ட் ஃபிலிம் அன்னைக்கு சேனலுக்கு ஷூட் பண்ணும்போது தியேட்டர் மாதிரி கை வெடி, அதாவது கையை தட்டி வெடித்து சிரித்தாங்க. அது ஒரு மாதிரி பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருந்துச்சு. ஓ, அவர் சீனில் காமெடி இருந்துச்சுன்னா நம்ம நடித்தாலும் சிரிப்பாங்க, அந்த நம்பிக்கை வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த படத்துக்குள்ளே வேறு ரோல் பண்ணேன், அந்த சப்போர்ட்டிங் ரோல் பண்ணேன், அது நல்லா ஒர்க் ஆயிடுச்சு. முனிஷ்காந்த் அதெல்லாமே சேர்ந்து நமக்கு ஒரு கிரெடிட் கிடச்சிச்சு அந்த வகையில். அதுக்கப்புறம் தான் கண்டென்ட்டுக்குள்ள காமெடி இருந்தால் நம்ம பண்ணாலும் சிரிப்பாங்க. தெகிடி படம் வந்திருந்தப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க, எனக்கு ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அவ்வளோ வந்து. ஆமாம், திடீர்னு பார்த்தா அன்னைக்கு வந்து ஐ திங்க் இன்னும் அந்த சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுற க்ரௌட் வந்து இன்னும் கொஞ்சம் ஆமாம் கொஞ்சம் பதறாம கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருந்தாங்க. இன்னைக்கு வந்து புகழ்ச்சியாக இருக்கட்டும் கிரிட்டிசிசமா ரெண்டுமே வந்து சோஷியல் மீடியால வந்துருது உங்களுக்கே டைரக்டா, உங்களுக்கே வந்துருது. நாங்க நடுவுல ஜர்னலிஸ்ட் கூட தேவையில்ல, உங்களுக்கு டைரக்டா வந்து சேர்ந்துருது. கரெக்ட். சோ இன்னைக்கு இருக்கிற அந்த எல்லாரும் ஜர்னலிஸ்ட் ஆயிட்டாங்க. ஆமா, இன்னைக்கு இருக்கிற ஒரு சோஷியல் மீடியா, அதை நீங்க ஒரு டிஸ்அட்வான்டேஜா பாக்குறீங்களா அட்வான்டேஜா பாக்குறீங்களா ஃபார் ஆக்டர்ஸ்? ரெண்டுமே இருக்குன்னு சொல்லிட்டீங்க, எங்கிட்ட கீழே கிட்ட என்ன சொல்ல முடியும்? இது ரெண்டுமே இருக்குது ஆக்சுவலாக, அட்வான்டேஜும் இருக்குது டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. இதில் வந்து டிஸ்அட்வான்டேஜ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னாக்கா எப்போயுமே வந்து உண்மையோட வதந்தி பயங்கரமாக பரவும், நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். நெகட்டிவ், ஆமாம், அதுக்கு பவர் ஜாஸ்தி, எப்போவுமே நெகட்டிவ் பவர் ஜாஸ்தி. உண்மையை விட வந்து வதந்தி நல்லாவே பரவும். ஆனால் நம்ம வந்து இன்றைக்கி சோசியல் மீடியாவில் இருக்கிற எல்லாரையும் உண்மையை ஆராய்ஞ்சு நீங்கள் எல்லாத்தையுமே பதிவு போடுதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா தனித்தனியாக ஒரு ஒருத்தரும் கூப்பிட்டு நம்ம சொல்ல முடியாது. இல்லை, அது அவங்களா செல்ஃபாக அதை வந்து ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டாகவே எடுத்துக்கணும். அதை அது மாதிரி எடுத்துக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும்ன்றது தான், வேற ஒன்றும் இல்லை. பட் அதே நேரத்தில் ஒரு நல்ல விஷயத்தை வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா யாராலையும் தடுக்க முடியல. அதை எப்படின்னா நீங்கள் அதுக்கு ஒரு எல்லையெல்லாம் போகும். நான் சமீபத்தில் நான் அந்த மாதிரி பார்த்தது வந்து அநீதி படத்தோட அந்த டாக்கு. எப்படின்னா சோசியல் மீடியா தான் பத்திக்குச்சு, அந்த கேரக்டர் திருப்பினாலும். ஆமாம், எங்கே திருப்பினாலும் தங்கப்பிள்ளை தங்கப்பிள்ளைன்னு போட்டு அது பயங்கரமா பூஸ்ட் பண்ணது வந்து சோஷியல் மீடியால இருக்கு. ஐ திங்க் அதனால ஓடிடில நிறைய பேர் உட்கார்ந்து பார்த்தாங்க, படுத்தா போச்சு அந்த ஒரு கரெக்டர், அந்த ஒரு சீன். கரெக்ட். எஸ். அது சோ நான் ஒரு மூணு நாலு படங்களை உதாரணம் சொல்றேன், அந்த மாதிரி எனக்கு நடந்தது. ஏன்னா தியேட்டரில் சரியான ஸ்பேஸ் கிடைக்காம அதுக்கப்புறம் ஓடிடியில் போய் நல்ல பேர் வாங்கின படம் வந்து இப்போ அநீதி வந்து தியேட்டரோட ஓடிடியில் பெரிய ஹிட்டு. அது மாதிரி கிடான்னு, அப்புறம் குரங்கப்படல், அர்க்காரா, இந்த படங்கள்லாம் வந்து படங்கள். ஆமாம், ஆனால் தியேட்டரில் பெரிய ஸ்பேஸ் கிடைக்கல, ஸ்க்ரீன் கிடைக்கல. ஆனால் ஓடிடியில் வந்துட்டு இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் அதை பற்றி எழுதி அனுபவத்தில் அது, அதாவது தியேட்டரில் ஹிட் ஆகிருந்தா என்ன கலெக்ஷனாக இருக்குமோ அது ஓடிடியில் ஆயிடுச்சு, ரெக்கவர் பண்ண மாதிரி ஆயிடுச்சு அது. ஸோ அது அந்த வகையில் நிறைய நல்லதும் நடக்குது. இப்போ நீங்களே இந்த படங்கள்லாம் சொல்லும் போது இந்த லிஸ்ட்ல ஐ திங்க் கொஞ்சம் லீட் கேரக்டர்ஸ் இருக்காரா, கீடால கொஞ்சம் லீடா நடிக்கிறீங்க. ஸோ ஸ்லோவா இந்த லீடா லீட் ஆக்டர்ஸ் கேரக்டர்ஸ் நிறைய பண்ணிட்டு இருக்கப்போ லீட் கேரக்டர் எடுக்கும் போதே எனக்கு இந்த விஷயம் இருக்கணும் என் ஸ்கிரிப்ட்ல, இதுக்கெல்லாம் நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஏதாவது யோசிச்சு இருக்க கூடாதுன்றதுல வந்து நான் தெளிவா இருக்கீங்க. ஆமா, ஓகே. என்ன ஃபைட் அப்படி இருக்க கூடாதுன்றது மட்டும் கவனமா இருப்பேன். முன்னாடிலாம் நானே அப்படி ஒரு பேரிகேட்லாம் வைக்கிறது இல்ல, பட் எனக்கு வேற சொல்ற கதையும் அப்படி சொல்றது இல்ல, அது வரைக்கும் சந்தோஷம். அப்போ எனக்கு என்னென்னா இந்த மலையாள படங்கள்லாம் வர்ற மாதிரியான கண்டென்ட் ஓரியன்டான படங்கள் எடுக்கணும். ஸோ அந்த மாதிரியான கதையை எனக்கு வருது, நான் எடுக்கணும்னு முடிவு பண்ணேன். இன்னொன்று, எனக்கு மெயின் லீடாக நடிக்கிறதுல எப்பவுமே கொஞ்சம் ஒரு தயக்கம் இருக்க தான் செய்யுது, இப்பயும் அந்த தயக்கம் இருக்குது. ஆமாம், ஏன்னா அது வந்து ஒரு ஒரு வகையான ஒரு மனப்பழு அதுக்குள்ளே இருக்கும், ஏதோ ஒன்று நம்ம சமக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். பட் அதை தாண்டி நம்ம ஒரு ஆக்டராக என்ன கொடுத்தாலும் அதை பண்ணுங்கிறதுக்காக தான் இருக்கும். அது அது அதையும் எல்லாத்தையும் மீறி நம்மளை தவிர்க்க முடியாமல் நம்மளை ஒரு உந்து சக்தி தள்ளி இந்த படத்தை நம்ம பண்ணியே ஆகணும்னு வச்ச படங்களில் ஒன்று தான் வந்து வத்வானிமா. ஏன்னா
எனக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்குது இந்த படத்துக்குள்ள. எனக்கு ஒரு வெரைட்டி இருக்கு, நான் ரெகுலரான கேரக்டர் ஒரு வெரைட்டி இருக்கு. நம்மளும் ஒரே மாதிரியாகவும் நீங்க சொன்ன மாதிரி இருக்கக்கூடாது. அந்த இப்போ முண்டாசுப்பட்டியில் மாதிரி இன்னைக்கு வரைக்கும் ஒரே மாதிரி நடிச்சிருந்தேன்னு வச்சுக்கலாம், போர் அடிச்சிருவோம் ஆடியன்ஸுக்கும், எனக்கு மூலம் போர் அடிச்சிடும், செய்கிற வேலையை போர் அடிச்சிடும். நம்ம செய்கிற வேலை நமக்கு பிடிக்கணும்னா நம்மளே அதுக்குள்ள ஏதோ வெரைட்டி பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கு இந்த மாதிரி படங்கள் வந்து நமக்கு வாய்ப்பு கொடுக்குது. நான் எல்லா இன்டர்வியூஸும் பார்த்தேன் சார் உங்களது. ஒரு இடத்துல சொல்லியிருந்தீங்க நீங்கள் லீட் கேரக்டராக நல்ல பெரிய படங்கள் நடிக்க ஆரம்பிச்சக்கப்புறம் உங்கள் தந்தையார் இல்லை அதை பார்க்கறதுக்கு அப்படிங்கிறது. ஆனால் இதெல்லாம் சொல்லும் போது ஒரு நிமிஷம் கூட ஒரு சோகமோ இல்லை ஒரு 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 கஷ்டமாகவும் நீங்கள் சொல்ல, அது எப்படி நீங்கள் ஹாப்பி கோ லக்கியாகவே இருக்கீங்க எப்போதுமே? நோ ரிக்ரெட்ஸ் இன் லைஃப் அந்த மாதிரி எனக்கு அப்படி தோணுது, அட்லீஸ்ட் மேபி உள்ளுக்குள்ளே இருக்கும், பட் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் எப்படி இருக்கீங்க? அது இருக்கலாம் இல்லைன்னா இல்லை, எங்கள் அப்பா இல்லாத இல்லாதது வந்து கண்டிப்பாக அப்பா இல்லாதது எல்லாருக்குமே ஒரு இழப்பாக தான் இருக்கும், வருத்தமாக தான் இருக்கும். பட் என்ன, அவர் தான் பயங்கரமாக ஆசைப்பட்டார், இது நான் ஆசைப்பட்டதெல்லாம் விட அவர் தான் பயங்கரமாக ஆசைப்பட்டார். ஆனால் பார்த்தாரு எப்படின்னா, ஒரு அந்த ஆரம்ப காலகட்ட படங்கள்லாம் பார்த்தாரு, தேட்டருக்கு வந்தார். அதுக்கப்புறம் வந்து எனக்கு அவர் க்ரௌடு தான் பிடிக்காது, அப்போ நான் தேட்டருக்குலாம் வரல அப்படின்றது. ஆனால் இந்த பேப்பரில் வர விளம்பரத்தை மட்டும் எடுத்து நாலாம் படித்து வச்சுக்கிற குவார்டர் பேஜில் ஃபஸ்ட் நாள் வரும்ல, அந்த போஸ்டர் நம்ம படம் வந்துச்சுன்னா அதை எடுத்து வச்சு எல்லாத்துக்கும் காட்டுவார், அவர் பார்த்துக்குவார், பத்திரமா வச்சுக்குவார். அந்த மாதிரி அதெல்லாம் அவர் மகிழ்ச்சியாக இருந்திருக்காரு. பட் இந்த இந்த இது வந்து இன்னும் இப்படி வரும்னு எனக்கும் தெரியாது, அவர் வந்து இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பார். ஓகே, நீங்கள் சொல்லியிருந்தீங்க உங்களுக்கு வந்து ஒரு வயசானக்கப்புறம் முதல் மரியாதை சிவாஜி சார் மாதிரி ஒரு ரோல் வரணும் அப்படின்னு. பட் இப்போ உங்களுக்கு இருக்கிற ஒரு ட்ரீம் ரோல் இந்த இருக்கா ஏதாவது அந்த மாதிரி? ஏன்னா நீங்கள் நிறைய படம் நடிச்சுட்டே இருக்கீங்க, பட் இன்னும் நான் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணலை எனக்கு பண்ணணும்னு ஆசையாக இருக்குன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அதே தான் நான் நீங்கள் சொன்னதே, அது இன்னும் அது தாண்ட மாட்டேங்குது. ஓகே, ஏன்னா சமீபத்தில் அந்த மாதிரியான கதாபாத்திரங்கள் எதுவும் நம்ம மனசில் பெருசாக வந்து அடிக்கலை. அப்கமிங் ஃபிலிம்ஸில் லீடாக நடிக்க, ஏன்னா நீங்கள் நிறைய இருக்குது லிஸ்ட்டு, ஸோ இப்போ சொல்லணும்னா சொல்லிட்டே போனோம், பட் லீடாக நடிக்கிறதுல ஏதாவது இருக்கா அப்கமிங்கில்? ஆ இருக்குது, ஒரு மூணு படம் நாலு படம் இருக்குது. ஓகே, ஆமாம், அது ஏதாவது இப்போ சொல்ல முடியுமா இல்லை? இன்னும் டைட்டில் வைக்கல அதனால் சொல்ல முடியல. ஓகே, ஆமாம், கார்த்திக் மணிகண்டன் ஒரு டேரக்டரு, இப்போது ரீசெண்டாக நானும் இவங்க நம்ம செல்லி கிஷோர்னு சொல்லிட்டு மலையாளம் அவங்களும் நானும் நடிச்சிருக்கோம். அது போக இந்த கருடன் நடிச்சிருந்தாங்க, அவங்களும் நடிச்சிருக்காங்க. சிவடா அவங்க இல்லை இல்லை, அவங்க முனி முகந்தனை, ஆ ரோஷினி ஹரிப்பிரியன், ஓகே, அவங்களும் நடிச்சிருக்காங்க. அந்த படம் ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து பப்ளிக்னு ஒரு படம், அது ரிலீஸ் பண்ணுறது தான் போராடிக்கிட்டு இருக்காரு டேரக்டர். ஆமாம், போராடிட்டு இருக்காரு. ஸோ அந்த படம் இருக்குது, அது போக ரெண்டு படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஓகே ஓகே, கடைசியாக ஒரு கேள்வி, உங்களுக்கு இளையராஜா ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு அது தெரியும், ஸோ நீங்கள் வந்து அருண் மாதேஸ்வரன் சார் கேட்டிங்களா ஒரு ரோலுக்கு என்ன சொன்னார் அவரு அதை பற்றி? இல்லை ஏதாவது ஒரு ரோல் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஓகே, ஆமாம், என்னன்னு இப்போ சொல்ல, பட் ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன்ட்டு இருக்காரு. வரலாற்று பதிவான படம் கண்டிப்பா. ரொம்ப தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ.